வெல்கம் டு அவர் சேனல். இனி நம்ம வீடியோ எதை பற்றி பார்ப்போம்னா, இங்கிலாந்தில் இன்னி நம்பிட்டு இருக்க ஒரு சூப்பரான ரியலான நன் ஸ்டோரி தான் இனி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். நன் ஸ்டோரினா என்ன கதைனா சாத கதை இல்லை, பேய் கதை. என்ன கதை? பேய் கதை. வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, செம்ம ஃபன்னாக இருக்க போகிறது இல்லை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஒன்று ஒரு ஃபஸ்ட் எடுத்தோம் சொல்லிடுறேன். என்னென்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி த நன்னுங்கிற ஒரு படம் வந்துச்சு. என்ன படம்? நன்னன். அந்த படத்தையும் இந்த ஸ்டோரி கேட்டு தான் அந்த படம் எடுத்திருக்காங்க. இதையும் நான் போனதுக்கு முந்தின வீடியோவும் நான் சொல்லியிருப்பேன். யார் அந்த இதை பேய் ஓட்டினாங்க? என் அண்டு லுரன் சரிங்களா? லாரன் சொல்லிப்போ, அது தப்பு, லுரன் சரிங்களா? அவங்க தான் இந்த கேஸையும் முடிச்சிருக்காங்க. என்ன லோரன் தான் இந்த கேஸையும் முடிச்சிருக்காங்க. இதுதான் அவங்க வந்து கேட்டு வந்த லாஸ்ட்டு பேஸ்டு ஆன் ரியல் ஸ்டோரி சரிங்களா? அது நன்னு சரிங்களா? வீடியோக்குள்ளே போகலாமா? சரி, கட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, 150 வருஷத்துக்கு முன்னாடி சரிங்களா? அப்போனா கிட்டத்தட்ட 1950 சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா என்னதுன்னா, ஒரு சர்ச் இருக்குது சரிங்களா? அந்த கிராமத்துக்கு, இது வந்து ரொம்ப பெரிய சிட்டியில் ஒரு குட்டி சிட்டி சரிங்களா? அந்த சிட்டிக்கு, அந்த கிராமத்துக்கு வெளியே ஒரே ஒரு தன்னந்தனியாக ஒரு வீடு இருக்குது. அது பக்கத்தில் வந்து ஒரு கான்வென்ட் இருக்குது சரிங்களா? அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸில் படிக்கிறாங்க. எதுக்குன்னா, நன்னுக்கு வேண்டி சரிங்களா? அவங்க வந்து அங்கேயே ஸ்டேவும் பண்ணுறாங்க, படிக்கவும் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாகுதுன்னா, இவங்க வந்து அந்த ஒரு வீடு இருக்குன்னு சொன்னால, அது ரொம்ப பழைய வீடு சரிங்களா? அந்த வீடு வந்து எரிஞ்சிருது சரிங்களா? அப்போ அந்த சர்ச்சில் இருக்காங்கல்ல, சர்ச்சில் இருக்கிற ஃபாதர் வந்து இது கெட்ட சொன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு சரிங்களா? அந்த சர்ச்சுக்கு வேண்டிய நியூ ஃபாதராக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க சரிங்களா? அப்போ இவர் வராரு, இவர் வந்து ஃபேமிலியோடு வராரு சரிங்களா? அந்த ஒரு வீடு எரிஞ்சு போச்சுன்னா, அந்த இடத்துலேயே இன்னொரு வீடு கட்டுறாங்க சரிங்களா? வீடு கட்டி இவரை அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது, இவர் ஃபேமிலியோட வர்றாரு, ஃபாதர், அவர், அவங்க மதரு, அதுக்கப்புறம் 8 குழந்தைங்க சரிங்களா? அவங்க அப்படியே ஃபேமிலியோடு வராங்க. வந்துட்டு இந்த ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அவர் நினைக்கிறாரு, என்ன இந்த கிராமத்தை விட்டு வெளியே நம்ம வீடு இருக்குது, சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு அவர் இருக்கிறாரு சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு ரெண்டு நாள் போகுது சரிங்களா? ஒரு நாள் நல்லாயிருக்கு. செகண்ட் நாள் எல்லோரும் சாப்பிட்டு நிம்மதியாக படுத்து தூங்க போகிறாங்க சரிங்களா? தூங்க போகும்போது ஒரு சத்தம், என்ன சத்தம்னா, ஒரு கேர்ளோட சத்தம் சரிங்களா? பின்னாடியே 4-5 பேர் துரத்திட்டு வர மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. கேட்கும்போது இவருக்கு அப்போ தெரியல, ஏதோ ஒரு வெளியே ஏதோ பேசிட்டுப்பான் அது மாதிரி நினச்சிட்ருப்பாரு. பார்த்தா கீழே வந்து கதவை தட்டுறாங்க அவர் வீட்டுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா, அவங்க மேலே படுத்துட்ருக்காங்களா, அதெல்லாம் கேட்குது, டம் 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 டம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நாள் நல்லபடியாக போகுது, செகண்ட் நாள் பார்த்தீங்கன்னா எல்லாம் சாப்பிட்டு நல்லபடியாக நிம்மதியாக தூங்க போகிறாங்க. தூங்க போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு சத்தம் சரிங்களா, லேடிஸ் கத்துற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அது இல்லாமல் பின்னாடி 4 பேர் துரத்திட்டு வர மாதிரி, இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, ஓ ஏதாவது பேசிகிட்ருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, கீழே அவங்க மேலே தானே படிப்பாங்க, கீழேருந்து மேலே பெரிய வீடு, அதனால மேலே போய் படுத்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, கீழே சத்தம் டம் 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 தட்டுற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது சரிங்களா? அப்போ என்னதுன்னா, இவர் வந்து எல்லாரும் எழுந்துச்சாங்க, எல்லாத்தையும் படுங்கன்னு சொல்லிட்டு இவர் மட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா, அவர் கீழே வந்து கதவு திறக்க, கதவை திறந்து பார்த்தா ஒரு நன்று சரிங்களா? நன்று வந்து, என்னைய உள்ளே விடுங்க, ஒரு 4 பேர் என்னைய துரத்துறாங்க, நான் இந்த கான்வென்ட்டில் தான் படிக்கிறேன் அப்படின்னாங்க. சரிட்டு வந்தவொடனே உள்ளே வாமா, நீ வந்து இன்றைக்கி தங்கு அப்படின்னோடனே தங்குறாங்க. இவருக்கு ஒரு என்னென்னு கேட்கலாமா, யார் என்ன அப்படின்னோடனே இவருக்கு ஒரு திங்கிங் பண்ணுறாரு, என்னென்னா, சரி நைட்னாலும் ஒரு பொண்ணு ஓடி இருந்திருக்கு, நாம் காலையில் பேசிக்கலான்னோடனே காலையில் வந்தது ஃபுல்லாக இந்த நன் இருக்குல்ல, நன் வந்து தேங்க்யூ சொல்லிட்டு போயிடுச்சு சரிங்களா? அதுக்கடுத்த நாள் சேம் அதே மாதிரி நடக்குது, அதே மாதிரி சத்தம் வருது, கீழே வந்து திறக்கிறாரு சரிங்களா? திறந்தவொடனே என்ன ஆகுதுன்னா, திறந்தக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு யார்மா நீ அப்படின்னு கேட்கும்போது, சார் என் பேர் மேரி, நான் வந்து ஃப்ரான்ஸ் நாட்டு பொண்ணு, என்னை வந்து இப்படி துரத்துறாங்க அப்படின்னோடனே, சரி நான் எங்கே படிக்கிறேன்னு, கான்வென்ட்டில் படிக்கிறேன், நாளைக்கு உங்கள் கான்வென்ட்டில் வந்து நான் செக் பண்ணுவேன் அப்படின்னோடனே, சரிங்க சார் அப்படின்ட்டு வந்து படுத்துட்டு அடுத்த நாள் காலையில் போய் இவரும் சேர்ந்து போகிறாரு கான்வென்ட்டுக்கு சரிங்களா? இவங்க நன் இல்லை, இவர் மட்டும் கான்வென்ட்டுக்கு போகிறாரு சரியா? கான்வென்ட்டுக்கு போய் யார் யார் மேரின்னு கேட்குறாரு சரிங்களா? மேரியில் மொத்தம் நிறைய பேர் இருப்பாங்களே, அதில் மேரியே ஒரு 3-4 பேர் வராங்க சரிங்களா? 4 பேர் வந்தவொடனே, 4 பேரும் நினைக்கிறாங்க,
அவர் நினைக்கிறார்ல, அவர் என்ன திங்க் பண்ணுறாருனா, இந்த நாலு பேரும் அவங்க நேற்று வந்து அவங்களை தட்டினாங்களே அது மாதிரி இல்லையாமா சரிங்களா, அது மாதிரி இல்லாதோடனே இவர் கொஞ்சம் ஷாக் ஆயிடுறாரு. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடக்குது, அதுக்கு அந்த ஃபாதர் வீடு முதலாம் உலக போர் நடக்குது சரிங்களா, அதுக்கு அந்த ஃபாதர் வீடு ரொம்ப டேமேஜ் ஆகுது, அதுக்கப்புறம் அந்த ஃபாதருக்கு ரொம்ப வயசாகுது. ஃபாதருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசான கட்டம் சரிங்களா, அதுக்கு அந்த குழந்தைங்க இருக்காங்களே வெளியே போய் பார்க்குறாங்க, அப்போது நன் நடக்கிற மாதிரி இருக்குது, நன் இருக்காங்களே அவங்க நடக்கிற மாதிரி இருக்காமா, அதுக்கப்புறம் தலையில் அந்த மனுஷன் பைக் ஓட்டுற மாதிரி இருக்குது, தலையில்லாத மனுஷன் பைக் ஓட்டுற மாதிரி இருக்காமா, அதுக்கு அவங்க ஊர்லேயே பார்க்காத மனுஷங்க வராங்க, இப்போ உலகத்துலேயே இல்லாத மனுஷன் உள்ளே உலகெல்லாம் அந்த கிராமத்துலேயும் பார்க்காதவங்களாம் வராங்கம்மா, அதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸாக திங்ஸ் அவங்க குழந்தைங்க நான் நடக்குது பார்த்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செகண்டு உலக போர் நடக்குது சரிங்களா, அதுக்கப்புறம் என்ன வந்துன்னா இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வருது சரிங்களா, அப்போ வந்து இந்த ஃபாதர்ஸ் குடும்பம் வந்து போயிடுறாங்க வேற ஊருக்கு போயிடுறாங்க சரிங்களா, அதுக்கப்புறம் இவருக்கும் அந்த இதனால தான் இவரும் போயிடுறாரு, என்ன இது மாதிரி டேமேஜ் ஆனதுனால இவரும் போயிடுறாரு, அதுக்கப்புறம் மக்கள் என்ன என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எல்லாம் டிசைட் பண்ணி ஒரு என்னன் லாரன்னு லொரேன்னுட்டு ரெண்டு பேரை கூப்பிட்றாங்க சரிங்களா, அவங்க வந்து வந்தவொடனே அந்த புக்கை பற்றி படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பர்சன் பற்றி பக்கத்தில் இருக்க பர்சன்லாம் கேட்குறாங்க, இந்த கதையை நீங்கள் எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்குது, போன வருஷத்துக்கு முந்திர வீடியோ இதே மாதிரி தான் பண்ணாங்க, அது வந்து அவங்க பண்ணாங்க யார் அவங்க மதர் பண்ணாங்க, மதர் அந்த புக்கை பற்றி படித்து பக்கத்தில் இருக்கவங்க எச்சியெல்லாம் கேட்டாங்க, இதை வந்து இவங்க கேட்குறாங்க சரிங்களா, இவங்க கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒன்று தெரியுது, இது நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்திருக்கு, எது இப்போ நான் பேசிகிட்டு இருக்கல அதுக்கு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கும் முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, 300 இயர்ஸ் எகோ சரிங்களா, அப்போ என்ன நடக்குதுன்னா ஒரு ஃபாதர் நல்லா சக்தி உள்ள ஃபாதர் சரிங்களா, அவர் வந்து மேரி பண்ண மாட்டேன்ட்டு ஒரு ஒப்பந்தம் எடுத்திருக்காரு சரிங்களா, அப்போ வந்து இந்த பக்கத்தில் அதே மாதிரி ஒரு கான்வென்ட் இருக்குது, அந்த கான்வென்ட்டில் ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு மேரின்ட்டு ஒரு பொண்ணு படிக்க நன்னுக்கு படிக்க வருது, அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கே தெரியாமல் இந்த இவங்களுக்கு காதல் உருவாகுது சரிங்களா, காதல் உருவாகும் போது என்ன ஆகுதுன்னா இவங்க ரெண்டு பேரும் தனியாக மீட் பண்ணுறது அது மாதிரிலாம் நடக்கும்போது இந்த பீப்புள்ஸ் இருக்குல்ல பீப்புள்ஸ்க்கு சந்தேகம் வந்துடுது, யார் ஃபாதர் கெட்டவரா நல்லவரா அப்படின்னோடனே ஃபாதர்லாம் நல்லவராக தான் இருப்பார், அந்த நன்று தான் சரியில்லாமல் இருக்கும், நன்னை தான் நம்ம இப்போ அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா நன்னை கொண்டுடலாம் பேசாமல் அப்படின்ட்டு இவங்க டிசைட் பண்ணாங்க சரிங்களா, டிசைட் பண்ணவுடனே மேரி அப்படியே அலங்காப்பில் கூட்டிகிட்டு வந்து கொல்ல போகும்போது அது மேரி வந்து ஓட ஆரம்பிக்கிறான் சரிங்களா, ஓட ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த ஃபாதர் இருப்பார்ல இந்த ஃபாதர் வந்து அதே வீட்டில் தான் இருந்தார், இந்த அந்த எரிஞ்சு போச்சுல அந்த வீட்டில் இருந்தார், இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த வீட்லேயே போய் நின்றுருக்காங்க சரிங்களா, அதுக்கப்புறம் அந்த ஃபாதர் வந்து எதுக்கு ஏன் முன்னாடி உங்களை சாவடிக்கிறீங்க அப்படின்னோடனே இவங்க பீப்புள்ஸ் என்ன நினச்சிட்டு இருந்திருக்காங்க நன்று தான் கெட்டவள் இல்லை இல்லை ஃபாதர் தான் கெட்டவன் அவனை தான் நம்ம இப்போ கொள்ளணும் அப்படின்னோடனே மேரிக்கு முன்னாடியே ஃபாதரை தூக்கு போட்டு சாவ வச்சுட்டு இவங்க இருக்காங்க நன்னை வந்து கொண்டுட்டு அந்த வீட்டுக்குள்ள வீட்டில் ஒரு குழி தோண்டி புதைச்சி ஒரு பாக்ஸ் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க சரிங்களா, செஞ்சு வச்சு அந்த மாதிரி வீடே எல்லாம் கட்டி முடிச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் இவங்க என்ன லாரன் என்னட்டாங்கன்னா போய் செக் பண்ணலான்ட்டு போய் செக் பண்ணுறாங்க சரிங்களா, அந்த வீட்டுக்குள்ளே அந்த பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்காமா நஜ்மால், இப்போ சொன்னேன்ல நஜ்மால் ஒரு பாக்ஸ் இருக்காமா அது திறந்து பார்த்தா எலும்பு கூட இருக்காமா சரிங்களா, அந்த எலும்பு கூட எடுத்துகிட்டு வந்து காமிச்சு பீப்புள்ஸ்கிட்ட கதையில் சொல்லும் போது பீப்புள்ஸ் வந்து நம்பலை, இது வந்து பிக்கோட எலும்பு அப்படின்னா என்ன பிக்னா பன்னி பன்னியோட எலும்பு அப்படிங்கிறாங்க சரிங்களா, என்னதுன்னா ஐயோமா இப்போ பார்த்தீங்கன்னா முதலாம் உலக போர் நடந்துச்சுல அதுக்கப்புறம் வீடு ரொம்ப டேமேஜ் ஆச்சுல அதனால தான் அந்த மேரிங்கிற போச்சுச்சுல அந்த பேய் வந்து எல்லாத்துக்கிட்டையும் இப்படி நைட் நேரம் வந்து தட்டுது அப்படின்ட்டு எல்லோரும் ரிப்போர்ட் பண்ணுறாங்க, அப்போ அந்த 8 சில்ட்ரன்ஸ்ட்டு கேட்கும்போது அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க சரிங்களா, அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா இந்த என்ன லோரன் சொல்கிறாங்கன்னா நீங்கள் இப்படி இது மாதிரி இருந்து இப்படி சாவடிச்சு இந்த மண்ணில் போச்சு அதனால தான் உங்களுக்கு ரொம்ப இதாகிடுச்சு, இப்போ நீங்கள் நல்லபடியாக பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பேய் டிஸ்டர்பே பண்ணிக்காதுன்ட்டு ஒரு சொல்யூஷன் சொல்லி அந்த அது மாதிரி பண்ணி அந்த பேய் போயிடுது சரிங்களா, இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிராதிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணி அதில் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நாங்கள் இனி அனுப்புகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் சரிங்களா.
லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பெல் எல்லாமே உங்களோட தான் எதுவும் டச் பண்ணிக்கலாம் சரிங்களா. உங்களை அடுத்த சந்திக்க வரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சைபர்.